இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான தீர்வை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி என்பது மிகவும் மோசமான நிலையில்தான் இருந்தது. இருப்பினும் அப்போது மக்கள் இதைவிட ஆரோக்கியமாக தான் இருந்தனர். காரணம், அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவும் இயற்கையோடு இணைந்து அவர்கள் மேற்கொண்ட வாழ்வும் தான். இயற்கை என்பதை ஒவ்வொரு கனி முதல் காய் வரை அவர்கள் நன்கு பயன்படுத்தினர். அந்த வகையில் அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த நாவல் பழமும் அடங்கும். நாவல் படத்தின் பெருமையை சொல்லும் அளவு இன்று பெரும்பாலான மக்கள் அவதைப்படும் ஒரு கொடிய நோய்க்கு தீர்வாக இந்த பழம் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்று எண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நாவல் விதைகள் எவ்வாறு சக்கர நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதை பற்றி நாம் முழுமையாக அறிவோம். ஒரு சிறிய பழத்துக்குள் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா என்பதை மிக ஆராய்ச்சி அதிர்ச்சிக்குரியது ஒன்றாகும். 100 கிராம் அளவிலான பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் என்னவென்றால் கால்சியம் 15 மில்லிகிராம், இரும்பு சத்து 1.41 மில்லிகிராம், மெக்னீஷியம் 35 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 15 மில்லிகிராம், சோடியம் 226.5 மில்லிகிராம், பொட்டாசியம் சி 18 மில்லிகிராம், கரோடின் 48 மில்லிகிராம், நீர்ச்சத்து 84.75 ஜிஎம். இதனுடைய மருத்துவ விதைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு சில பழங்களில் விதைகளுக்கு மட்டுமே பல நன்மைகள் இருக்கும். அந்த வகையில் நாவல் விதையை சற்று உயர்ந்தது. இதில் பல்வேறு மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கின்றன. பல ஆயுர்வேத மருத்துவத்திலும் இந்த விதைகளின் பெருமையை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக இவை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்பதே முதன்மையான குறிப்பாகும். இந்த நாவல் விதையில் ஜாம்போலைன் மற்றும் ஜாம்போசைன் என்ற மூலப்பொருட்கள் உள்ளன. இதுதான் இரத்தத்தின் சக்கர அளவை குறைக்க பயன்படுகிறது. குறிப்பாக இது இன்சுலின் அளவை உயர்த்தி நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறது. நாவல் பழத்தில் எந்த அளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறதோ அதே அளவு இதன் விதைகளிலும் காணப்படுகிறது. எந்த ஒரு பொருளை பற்றி குறிப்பையும் மருத்துவ ஆராய்ச்சியை முடிவு செய்யும். அந்த வகையில் இந்த நாவல் விதைகளின் பல வகையான மருத்துவ குறிப்புகள் இருப்பதாக ஏசியன் பசிபிக் ஜேர்னல் ஆஃப் ட்ரோபிக்கல் பயோமெடிசின் என்ற ஆய்வின் முடிவுகளும் சொல்கின்றன. அதாவது நாவல் விதைகளின் ஹைப்பர்கிளிசிமியாவை குணப்படுத்தும் தன்மை இருப்பதாக கூறுகிறார்கள். எவ்வாறு அயல்நாட்டு மருத்துவத்தில் நாவல் விதையின் பெருமையை குறிப்பிட்டுள்ளனரோ அதே போன்று ஆயுர்வேதத்திலும் பயன்படுத்தி வருகிறார்கள். இவை ஆயுர்வேத மருத்துவத்தில் பிரதான இடத்தை பிடித்துள்ளது. இவை சக்கர நோயை கட்டுப்படுத்துவதோடு சிறுநீர் பிரச்சனையைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. போதுமான சக்கரநோய் உள்ள பொதுவாக சக்கரநோய் உள்ளவர்களுக்கு இந்த இதய நோயும் கூடவே சேர்ந்து வருகிறது. இது மிகவும் கடினமான நிலையாகவே அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. இந்த நாவல் பழத்தில் அதிக அளவிலான பொட்டாசியம் உள்ளது. இது இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த மருந்தாகும். உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் போன்றவற்றை குணப்படுத்தும் ஆற்றலும் பெற்றுள்ளது. சக்கர நோயாளிகளுக்கு பெரிதும் பசி எடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு நாவல் பெரிதும் உதவும். ஜீரண கோளாறுகள், வயிற்றுப்புண், வயிற்று எரிச்சல் போன்றவற்றை இது சரி செய்யும். நாவல் இலைகளை நன்கு கழுவி அவற்றை மென்று சாப்பிட்டால் அல்சரும் குணமடையும். இவற்றில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் சி இரத்தத்தின் சிவப்பு அணுக்களை உயர்த்துகிறது. இது ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்தி வலி செய்கிறது. அத்துடன் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் இந்த நாவல் பெரிதும் உதவுகிறது. மாதவிடாய் கோளாறுகள் உள்ள பெண்களுக்கு இது மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படும். மேலும் முதலில் நாவல் பழத்தை உரித்து அவற்றின் உள்ளே இருக்கும் விதைகளை மட்டுமே தனியாக எடுத்துக்கொள்ளவும். பின் விதைகளை சுத்தமாக கழுவி அவற்றை வெயிலில் 4 நாட்கள் உலரவிட வேண்டும். அவை நன்கு காய்ந்த பிறகே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கவும். அடுத்து அந்த தோலை உதிர்த்தெடுத்தல். பச்சை நிறத்தில் சிறிய கொட்டை அதற்குள் இருக்கும். இதனை மறுபடியும் 2 நாட்கள் வெயிலில் உலர்த்திவிட்டு எடுத்து நன்றாக அரைத்து கொள்ளவும். பின் இவற்றை சலித்து கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பொடியை நீரில் 1 டீஸ்பூன் கலந்து குடித்து வந்தால் சக்கரநோய் கட்டுக்குள் வர தொடங்கும். எச்சரிக்கையான குறிப்பு என்னவென்றால், இந்த நாவல் விதைகளை எடுத்துக்கொள்ளும் முன் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். பொதுவாக எந்த ஒரு உணவையும் புதிதாக நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். மரபணு மாற்றம் பெற்ற நாவல் பழத்தை கட்டாயம் தவிர்த்தல் வேண்டும். அத்துடன் கர்ப்பிணிகள் இந்த நாவலை சாப்பிடுவதை உகந்ததும் அல்ல. இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் முடியும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.